ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு அற்புதமான வணக்கங்கள். நாம நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ தெய்வங்களை மனதார நம்பிக்கையோட வழிபட்டுக்கிட்டு வரோம். அப்படி நாம வழிபடுற தெய்வத்தினுடைய அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா குல தெய்வத்தினுடைய நிழலும் அருட்பார்வையும் நமக்கு வேணும். குல தெய்வம் அப்படின்னா என்ன? நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக சடங்கு சம்பிரதாயங்களோட வழிபட்டு வந்த ஒரு தெய்வம் தான் குல தெய்வம் அப்படின்னு நாம சொல்றோம். இன்னைக்கு இந்த பதிவுல குல தெய்வத்தினுடைய முக்கியத்துவத்தையும் குல தெய்வம் வீட்டில் இல்லை அப்படின்னு உணர்த்தக்கூடிய சில அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறதையும், குல தெய்வம் ஒருவேளை வீட்டுல இல்ல அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சு நம்மளுடைய வீட்டிற்கு குல தெய்வத்தை அழைக்கணும் அப்படிங்கறதுக்கான பரிகாரத்தையும் தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். தெய்வ கடாட்சம் ஒரு வீட்டுல இருக்கா அப்படிங்கறத நம்மால பார்த்த உடனேயே அந்த வீட்டிற்குள்ள நுழைஞ்ச உடனேயே கண்டுபிடிச்சிட முடியும். வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் ஒரு நிம்மதி நமக்கு வரும். நமக்கு மட்டுமில்ல, நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய வெளியாட்களுக்கும் சரி, அவர்களுக்கு ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்சது போல ஒரு உணர்வு ஏற்படும். இது வீட்டிலிருந்து வெளியே செல்ல மனம் கூட வராது அப்படி ஒரு நிலைய கொடுக்கும். அந்த வீட்டிலேயே தங்கிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். இந்த வீட்டிற்குள்ள வந்தாலே ஏதோ ஒரு வகையில மனசு நிம்மதியா இருக்கு அப்படின்னு வீட்டுக்கு வரக்கூடிய சொந்தக்காரர்களோ இல்ல வெளியாட்களோ நண்பர்களோ சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இப்படிப்பட்ட வீடானது நிச்சயம் இறை அருள் நிறைந்த ஒரு வீடாகத்தான் இருக்கும். ஆனா ஒரு சில வீடுகள்ல நுழைஞ்ச அடுத்த நொடியே அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது. எப்படா இந்த வீட்ல இருந்து வெளியில போவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நாம வந்துடுவோம். இப்படிப்பட்ட வீடுகள்ல நிச்சயமா தெய்வங்கள் வாசம் செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம். பதிலாக ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல், துர்சக்தி, தரித்திரம் அந்த வீட்டுக்குள்ள குடியிருப்பதாகத்தான் அர்த்தம். மேல் சொன்ன ரெண்டு விஷயங்களும் பொதுவான கருத்துதான். நம்மல்ல பல பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இது தவிர குலதெய்வம் ஒரு வீட்டில் வாசம் செய்கிறதா அப்படிங்கறத எதை வச்சு நாம தெரிஞ்சுக்கிறது? குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கக்கூடிய வீட்டுல மன நிம்மதியானது எப்போதுமே இருக்கும். பெரிய அளவில் கஷ்டங்கள் ஏதும் வராது. அப்படியே வந்தாலும் மலை போன்ற கஷ்டங்கள் பனி போல உருகிவிடும். வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது ரெண்டு முறையோ குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். வீட்டுல தெய்வ வழிபாட்டின் மூலம் ஒரு அமைதி கிடைக்கும். வீட்டுல உள்ளவர்களுக்கு எந்த நேரத்துல எந்த நல்ல காரியம் நடக்கணுமோ அது அது அந்த அந்த நேரத்துல கட்டாயமா சரியான முறையில நடந்து முடியும். இது எல்லாமே சீரும் சிறப்புமா ஒரு வீட்ல நடந்தா அந்த வீட்ல குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் நிறைந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். நிறைய பேர் வீடுகள்ல குலதெய்வம் கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பே அமையாது. குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் குலதெய்வம் கோவிலுக்கு செல்லக்கூடிய தேதியையும் கூட நிர்ணயித்து விடுவார்கள். ஆனா அந்த தேதியில குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடியாமல் இருக்க ஏதோ ஒரு தடை வந்து சேருமா? வீட்டுல குழந்தைகளுக்கு திருமணம் நடக்காம தள்ளி போய்கிட்டே இருக்குமா? திருமணம் நடந்திருந்தா குழந்தை பேரு தள்ளி போகுமா? வீட்டுல உள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில நிரந்தரமான நோய் நொடிகள் வந்துகிட்டே இருக்குமா? குலதெய்வம் அல்லாமல் வீட்டுல சாதாரணமா வெள்ளிக்கிழமை பூஜையை கூட செய்ய முடியாம போகுமா? அப்படியே கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு பூஜையோ புனஸ்காரங்களோ வீட்டுல செஞ்சிட்டா அடுத்த நொடிய சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள் அப்படின்னு மன நிம்மதியற்ற சூழல் உருவாகும். வீட்டுல இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நோய்வாய்ப்பட்டு துக்கங்களும் நேர வாய்ப்புகள் உண்டா? இப்படி கஷ்டங்கள் எல்லாம் ஒரு வீட்டில் இருந்தால் நிச்சயமாக அந்த வீடு குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தில் இல்லை அப்படின்னு பொருள். அந்த வீட்டில் குலதெய்வம் தங்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இவ்வளவு கஷ்டங்கள் வந்துவிட்டது,
என்னதான் செய்யறது, இதற்கெல்லாம் என்னதான் பரிகாரம் அப்படின்னு பார்த்தா குலதெய்வத்தினுடைய பாதங்களில் விழுவதை தவிர வேற வழியே கிடையாது. வீட்டில் குலதெய்வத்தினுடைய திருவுருவ படத்தை வைத்து 48 நாட்கள் தொடர்ந்து குலதெய்வத்தை முழு மூச்சாக நினைத்து குலதெய்வத்தின் முன் மண் அகழ்விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வந்தே ஆக வேண்டும், உங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று உங்களால் முடிந்த வேண்டுதல்களை வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கும் குடும்ப தலைவரும் குடும்ப தலைவியும் குலதெய்வத்தின் நாமத்தை வீட்டில் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். 1000, 10,000, 1,000,000 அப்படிங்கிற கணக்கே எதுவுமே கிடையாது. கோடி முறை அழைத்து குலதெய்வத்தை உங்கள் வீட்டிற்கு வர சொல்லுங்கள். நிச்சயமாக குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வரும், உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கும். அப்படி நம் வேண்டுதலுக்கு நம்முடைய குலதெய்வம் நம் வீட்டிற்கு வந்து வாசம் செய்து நம்முடைய வேண்டுதல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தீர்த்து வைக்க ஒரு நொடி போதாது. அனைத்தும் விலகி அனைத்து தெய்வங்களின் அருளும் ஆசியும் நமக்கு வந்து சேரும். கைகூட வேண்டிய காரியங்களும் நிறைவேற வேண்டிய ஆசைகளும் வேண்டுதல்களும் நோய் நொடியற்ற வாழ்வும் குறையாத அனைத்து செல்வங்களும் நம்மை வந்து சேரும் என்பது திண்ணம். நாமும் நம்முடைய வாழ்வில் எத்தனையோ இன்னல்களிலும் சிக்கல்களிலும் சிக்கி தவிக்கும் வேளைகளில் நம்முடைய குல தெய்வத்தினுடைய அருட்கொடை நம் மீது விழ வேண்டும் என்று மனமுருக பிரார்த்தனை செய்தோமாயின் அந்த இறைவன் மனமுவந்து நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்த்து காத்தருள்வான் என்பது உறுதி. ஆன்மீக பூமியினுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும் நண்பர்களே, ஆனந்தமாயிருப்போம். வாழ்க வளமுடன்.